வர வர கொஞ்சம் கூட மாடர்னாவே திங்க் பண்ண மாட்டேங்குது. மேடம், அக்கா அக்காவா? அந்த ஞாபகம் எல்லாம் உனக்கு இருக்கா? என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன நீ ஆபீஸ் போனாலும் போன, என்ன கண்டுக்காம ரொம்ப ஓவரா தான் பில்ட் அப் பண்ற. அவ்வளவு பிஸி ஆடி நீ. என்ன சொல்லு, வலிக்குது? சரி, என்ன மூட் அவுட்ல இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது செம்ம மூட் அவுட்னு. சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்லக்கா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ சூர்யா, ஓ சூர்யா அந்த அளவுக்கு ஆயிட்டாரா? உனக்கு டேஸ்ட் இல்லையா? அதான்க்கா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை சொல்லணும். ஆனா அவரே இப்படி எல்லாம் பேசினாருன்னா என் மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? ஒவ்வொரு தடவையும் டிசைன் பண்ண நான் உட்கார்ந்தாலும் இப்படி அவர் பேசினது ஞாபகத்துக்கு வந்தா எப்படிதான் என்னால டிசைன் பண்ண முடியும்? இத பாரு, அவர் உன்ன பம்பிழுக்கிறதுக்காக சொல்லிருக்காரு. அத போய் சீரியஸா எடுத்துக்கிறியே. அப்படிலாம் இல்லக்கா, சீரியஸா தான் சொன்னாரு. சூர்யாவுக்கு உன்னோட டேஸ்ட் என்ன, உன்னோட திறமை என்னன்னு எல்லாமே தெரியும். அவரோட வெறுப்பேத்தி வேடிக்கை பார்த்திருக்காரு. அன்னைக்கு இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானே போட்டுட்டு போனாரு. அப்புறம் என்னாச்சுன்னு உனக்கே தெரியும். அங்க எல்லாமே பக்காவா நடந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் குமிஞ்சதுங்கிற சந்தோஷத்துல எல்லாருக்கும் சாயங்காலம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தப்ப கூட உனக்கு மட்டும் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து உன்னை தாஜா பண்ணாரா இல்லையா? பாத்தியா பாத்தியா, அத இப்ப நினைச்சா கூட உனக்குள்ள வெக்கம் வருது. பாத்தியா, சாக்லேட் எனக்கு கூட தராம நீதான் புடுங்கி தின்ன. போக்கா, உனக்கு டேஸ்ட் இல்லைன்னு சொன்ன சூர்யாவுக்கு இப்ப ஒரு ஷாக் கொடுக்கலாம். என்ன ஷாக்கு? நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு சர்ப்ரைஸாவும் இருக்கும் சூர்யாவுக்கு ஷாக்காவும் இருக்கும் இன்னொருத்தருக்கு கூட. நீ சொல்றது எனக்கு சத்தியமா புரியல. வெயிட் பண்ணு, நான் இதோ வரேன். அக்கா என்ன பண்ண போறா? ஏதாவது வில்லங்கமா பண்ணாம இருந்தா சரிதான்.